ரொம்ப முக்கியமானது. இப்போ சங்க காலம் என்பது உடைமை சமூகம் இல்லை, உடைமை இருந்தது, அதான் அரசுகள் உருவாகி கொண்டிருந்தன. அப்போது வந்து அவங்களுக்கு குழுத்தலைவர்கள்ட்டெல்லாம் உடைமை கிடையாது, அந்த பெரு அரசர்கள்னு வரும்போது தான் உடைமை வருகிறது. அப்போது இந்த உடைமை என்பது எப்போ வருதோ, அப்போ பெண்ணும் ஒரு உடைமை என்ற நிலைக்கு வரும்போது தான் அந்த மாற்றங்கள்லாம் நிகழ்கின்றன. அப்போ அந்த உடைமை இல்லாத நிலை, இந்த பெண்ணையும் ஒரு போகப் பொருளாக அல்லது ஒரு உரிமையுடைய ஒன்றாக ஒரு ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு உரிமையுடையதாக பிறருக்கு கொடுக்கப்படுவதாக அப்படியெல்லாம் வருகின்ற நிலை வரும்போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு இது வரும். ஆனால் சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி சொல்கிறதுனா, எப்படி சமூகங்கள் அந்த அரசுகள் உருவாகி கொண்டதோ அது மாதிரி அக வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருந்த காலம். ஏன்னா நம்ம சங்க இலக்கியத்தில் இல்லற வாழ்க்கை அல்லது அகம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு வகையாக தொல்காப்பியரை பிரிக்கிறார். நம்மளும் வந்து பல துறைகள் திணைகள் என்று வகுக்கப்பட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை களவு வாழ்க்கை என்றும் திருமணத்திற்கு பின்னான வாழ்க்கை கற்பு வாழ்க்கை என்றும் சொல்லப்படுகிறது. இது குடும்ப வாழ்க்கை தான். ஓகே, இது வந்து ஒரு பெண்ணுக்கான மட்டும் பெண்ணுக்கு மட்டும் சொல்லி சொல்ல முடியாது. ஜென்ரலாக உள்ள ஜென்ரலாக ஆணும் பெண்ணுக்குமான ஒரு வாழ்க்கை, களவு வாழ்க்கையும் கற்பு வாழ்க்கையும். அப்போது இந்த களவு வாழ்க்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வெளியே போகிற, அதாவது எல்லா இடத்திற்கும் எல்லா இடத்துக்கும் அவங்க ஃப்ரீயாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது தான் அந்த காதல் என்பதை உருவாக முடியும் இல்லையா? இது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் இல்லையா? ரொம்ப எளிமையான விளக்கம். அப்படி பார்க்கும்போது பெண்கள் ஒரு குறிஞ்சின பெண்களாக இருந்தால் அவர்களுடைய வேளாண்மை திணைப்பணம் காத்தல் இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவங்க வெளியே போகிறாங்க, கூடவே பேரண்ட்ஸ் போகிறதில்ல. ஓகே இல்லையா, இவங்க போகிறாங்க. அதே மாதிரி தனியாலாம் போகிறாங்க, தனியால் அல்ல தோழியரோடு போகிறாங்க. ஓகே, பல தோழியரோடு போகிறாங்க. அது மாதிரியான பெண்கள் எப்போவுமே வந்து எந்த இதுக்கு கொண்டாட்டத்துக்கு போனாலும் சரி, பணிக்கு சென்றாலும் சரி, அவர்களை ஒத்த வயதினரோடு போகிறது தானே பொதுவாக உள்ளது. அந்த வகையில் தான் அவங்களும் போகிறாங்க. ஸோ அதே மாதிரி கடல் பகுதியில் நெய்தல் பகுதியில் இருக்கிற மக்கள் மீன்களை உணர்த்துதல், மீன்களை வந்து காய வைத்தல், மீன்களை விற்றல், இந்த மாதிரியான பல பணிகள் செய்கிறாங்க. அதே மாதிரி குறிஞ்சி நிலத்தில் உள்ள பெண்கள், முல்லை நிலத்தில் உள்ள பெண்கள், ஆயர் பெண்கள்லாம் வந்து பால், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை அதை கொண்டு விற்றல், அதை வந்து தயார் செய்தல், இந்த மாதிரியான பல வேலைகளை செய்கிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் அவங்க வெளியே போகிறாங்க. இது இல்லாமல் சிலர் இப்போ இந்த உப்பு வணிகம் அந்த மாதிரிலாம் ரொம்ப முக்கியமான வணிகம், உப்பு வணிகம் தான். ஆமாம், நெய்தல் பகுதியில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பகுதிக்குள்ள மட்டுமே கன்ஃபைன்ட் கிடையாது, நெய்தல் நிலத்த பகுதியில் மட்டும் கிடையாது. அவங்க வந்து குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டே ஊர் ஊராக போகிறாங்க. அதாவது நெய்தல் நிலப்பகுதியிலிருந்து குறிஞ்சி நிலப்பகுதி வரைக்கும் போகிறாங்க. மலைகள் மலைகள் பகுதிகளெல்லாம் ஒரு வண்டி சக்கரங்களோடு சென்று குழந்தைகளையும் கையிலேயே கூட்டிகிட்டு போய் அப்படியே போய் விற்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ நெய்தல் நிலப்பெண்கள் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க கடலிலும் வணிகம் மேற்கொண்டார்கள் சங்க காலத்தில். ஓகே, உள்நாட்டு வணிகத்திலையும் மேற்கொண்டார்கள்.